வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுமா உமாஸ் இன்ஃபினிட்டி ரெசிபிஸ் உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது. இன்றைக்கி நம்ம ஒரு அட்டகாசமான ரெசிபி செய்ய போகிறோம். என்னென்னு பார்த்தீங்களா, இதை பாருங்கள். நம்ம ஹீரோ இன்க்ரீடியன்ட் இது தான், மஷ்ரூம் ரோஸ்ட். சரிங்களா, இது செய்யறது ரொம்ப ஈஸி. இதுக்கான இன்க்ரீடியன்ஸும் ரொம்ப ரொம்ப கம்மி, பட் டேஸ்ட்டு பிரமாதமாக இருக்கும். இது பாருங்கள், இது வெங்காயம், ஒரே ஒரு வெங்காயம் தான் வச்சுருக்கேன். 5 காஷ்மீரி சில்லி வச்சுருக்கேன். இந்த ரெசிபிக்கு காரம் கொடுக்க போகிறது இந்த காஷ்மீரி சில்லி மட்டும்தான், வேறு எதுவும் நம்ம ஆட் பண்ணல. சரிங்களா, இது ஜிஞ்சர், இது கார்லிக், இது வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி ஃப்ளேவருக்காக. ஓகேங்களா, இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த மஷ்ரூமை தவிர்த்து இந்த 1 ஆனியன், 2 காஷ்மீரி சில்லி, 3 ஜிஞ்சர், 4 கார்லிக், 5 இது வந்து கொரியாண்டர், இது எல்லாத்தையும் நம்ம மிக்சியில் பேஸ்ட் பண்ண போகிறோம். பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த மஷ்ரூமை வந்து அதில் நல்லா நம்ம மேரினேட் பண்ண போகிறோம். சரிங்களா, செய்யறது ரொம்ப ஈஸி, டைமும் ரொம்ப கம்மியாக தான் ஆகும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த மஷ்ரூம் ரோஸ்ட்டுக்கு தேவையான இந்த பேஸ்ட் நம்ம தயார் பண்ணிட்டோம். இப்போ வந்து இது இந்த மஷ்ரூமில் போட்டு மேரினேஷன் பண்ண போகிறேன். ஓகேங்களா, பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அரைச்ச பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதை வச்சு இந்த மஷ்ரூமில் வந்து நல்ல மேரினேஷன் பண்ணியாச்சு. இதை வந்து நான் ஒரு 10 நிமிஷம் வந்து ஃப்ரீசரில் வைக்க போகிறேன். வச்சு எடுத்துகிட்டு மேரினேஷன் ஆன பிறகு ரோஸ்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா, பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 10 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த மஷ்ரூம் எப்படி இருக்குது பாருங்கள், நல்லா மேரினேஷன் ஆகிடுச்சு. இதை வந்து இது பாருங்கள், கல் ரெடி ஆகிட்டுருக்கு, ப்ரீஹீட் பண்ணியாச்சு. இதில் வந்து இப்போ இந்த மஷ்ரூமை சேர்க்குறேன். சேர்த்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த மஷ்ரூம் நம்ம சேர்த்துட்டோம். இதை வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணணும். இது ரோஸ்ட் ஆகிறதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் போதும். சரிங்களா, மஷ்ரூம் வந்து சீக்கிரம் வெந்துடும், ஆனால் மசாலா வைக்கிறதுக்கு தான் டைம் ஆகும். அதனால நம்ம என்ன பண்ணணும், பொறுமையாக ஃபஸ்ட்டு மட்டும் டீ ஹையில் இருக்கட்டும், ஃப்ளேம் வந்து ஹையில் இருக்கட்டும், அதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் மாற்றிடலாம். மாற்றிட்டு நல்லா திருப்பி விடணும், எல்லா பக்கமும் கோல்டன் ப்ரௌனில் ரோஸ்ட் ஆகணும். சரிங்களா, பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மஷ்ரூம் வந்து நல்லா ரெடி ஆகிட்ருக்கு. இந்த நேரத்தில் நான் என்ன பண்ண போகிறேன், மஷ்ரூம் வந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா க்ளோஸ் பண்ணி வைக்க போகிறேன். ஸோ தட் மஷ்ரூம் குக் ஆகிடும், இந்த மசாலாவும் நல்லா குக் ஆகிடும். சரிங்களா, பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மஷ்ரூம் நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சதில் வெந்துருச்சு. இப்போ வந்து இது ரோஸ்ட் ஆக வேண்டியதான் பாக்கி. இப்போ நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணி ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு எல்லா சைடும் வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் எடுத்துடலாம். ஓகேங்களா, பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அருமையான மஷ்ரூம் ரோஸ்ட் சூப்பராக தயாராகிடுச்சு. இப்போ வந்து நான் இதை எடுத்து பவுலில் வச்சுட்டு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா, பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அருமையான மஷ்ரூம் ரோஸ்ட் சூப்பராக தயாராகிடுச்சு. பார்க்குறதுக்கு எவ்வளோ அட்டகாசமாக நல்ல ரோஸ்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா. இது வந்து மசாலா எக்கச்சக்கமாக சூப்பராக கூட்டாயிருக்கு. அதனால தான் இது என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து செய்யும்போது கொஞ்சம் நிறைய அளவில் செய்யணும். ஏன்னா நம்ம ஒரு டப்பா ஃபுல் மஷ்ரூமை போட்டு செஞ்சதுக்கு இவ்வளோண்டு தான் வந்திருக்கு. அதனால வந்து நம்ம இது நீங்கள் இப்போ சப்போஸ் இந்த மாதிரி செய்கிற மாதிரி இருந்தால் நிறைய குவான்டிட்டியில் செஞ்சுக்கோங்க. சரிங்களா, ஸோ இது வந்து பர்ஃபெக்ட் சைட் டிஷ்ஷு, இது ஸ்நாக்காகவும் நீங்கள் சாப்பிடலாம். முக்கியமாக ரைஸுக்கு, சப்பாத்திக்கு, எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். இதில் இருக்க இன்க்ரீடியன்ஸ் ரொம்ப கம்மி, பட் டேஸ்ட்டு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். சரிங்களா, ஸோ நான் இப்போ கிளம்ப வேண்டிய நேரம் வந்துடுச்சு. உங்கள் உமா சைனிங் ஆஃப். மறக்காமல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. டாடா, பை பை, டேக் கேர்.